அவர் பேரை பார்த்து சொல்லிடுறேன். ஒருத்தர் இது போட்டிருக்கார், பிஐஎல்பாங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஓகே, அவர்கிட்ட வந்து இந்த பாருங்க, ஒவ்வொரு கட்சியும் ஒன்றுன்னு ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீங்காங்க, இதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்ட்டு தேர்தல் கமிஷனுக்கு போட்டிருக்காரா? ஆ, ஒரு கேஸ் இது பண்ணியிருக்காரு. ஓகே, இதை நிப்பாட்டணும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, பயமாகவும் இருந்துச்சு. நம்ம வேறு ஃப்ரீ ஃப்ரீன்னு எனக்கே சொல்லிகிட்டு இருக்கமே. சரி, அரசியல் கட்சிகள் அப்படி சொல்லக்கூடாது, அதனால் நானும் சொல்ல மாட்டேன். ஆனால் நாங்கள் தொண்டு நிறுவனங்கள் என்ன செய்வோம் அப்படிங்கிறத பற்றி திருப்பி சொல்கிறேன். முதலே சொல்லிட்டேன், சாப்பாடு சமைச்சு பக்கத்து வீட்டில் கொடுங்கம்மா, 25% நாங்கள் 25 ரூபாய் நாங்கள் வாங்குகிறோம்மா. யாருக்காவது ஒருத்தங்களுக்கு பசிக்கு உணவளிக்கணும்னு நினைக்கிங்களா? 25 ரூபாய் எனக்கு கொடுங்க, எங்கள் தொண்டு நிறுவனத்துக்கு அனுப்புங்க. அப்படி தான் தாகம் ஃபவுண்டேஷன் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. என்னுடைய மூத்த மகனுடைய பிஸ்னஸ் வெஞ்சரோட கூட இந்த சோஷியல் வெஞ்சரை அழகாக வருது. ஓகே, பணம் கொடுத்தா சாப்பாடு கொடுக்கும், அதனால் எங்களுக்கு அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் நல்லா ஒர்க் பண்ணலாம், ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, ஸோ இன்னொன்று செய்கிறோம், சாப்பாடு சமைக்கிறது அது வந்து எனக்கு பிடிக்காத வேலை. நல்லா சமைப்பேன் ஆனாலும், ஆனால் நான் செய்யவும் மாட்டேன், என் ஹஸ்பண்டுடைய இன்ஸ்ட்ரக்ஷன். நானும் உணர்ந்தது, ரொம்ப ரேராக செலவில் யாருமே இருக்க மாட்டாங்க, நான் போய் சமைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, தென் அந்த சமையல் கூட நான் எவ்வளோ நல்லா பண்ணுவேன், ஏன் இது கூட எனக்கு பண்ண முடியலன்னு சொல்லிட்டு போய் சமைப்பேன். சமைச்சு முடிச்ச உடனே கோபமாக தான் வரும், ஏன்னா கோபம் வரும், எரிச்சல் வரும், டென்ஷன் வரும். ஏன்னா எல்லாரும் ஏன் வாய்க்கிறது நல்லா தான் தெரியும், ஆனால் எல்லாரும் இதில் உப்பு குறை, இல்லை உப்பு கூட, என் ஹஸ்பண்ட் மட்டும் அப்படி சொல்ல மாட்டாங்க. என் பிள்ளைகள் மெயினாக, அதையும் என் மகன், இந்த கடைசி மகன் இருக்கானே கமல் சார் சொன்னார், அவர் அவர் அம்மா கூட சண்டை விட்டுக்கிட்டே இருப்பாரான். நான் அதை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன், ஐயோ நான் தான் ஒரு வித்தியாசமான அம்மா போல, இருந்தவனுக்கும் எனக்கும் எப்பவும் சண்டை வருதே. சரி, அவன் தான் ரொம்ப சொல்லுவான், நான் அவனுக்காக தான் கஷ்டப்பட்டு சமைப்பேன், வாயில வைக்க மாட்டான், அது இருக்கு இது இருக்கு நான் ஆயிரம் அபத்தங்களை சொல்லுவான். ஸோ சமைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கலாம், இன்னொரு வழி இருக்கு, தாகம் தொண்டு நிறுவனத்தில் இன்சென்டிவ் வாங்குவதற்கு. என்னது? நாங்கள் ஒரு ஆர்டர் வாங்கி வச்சோம், ராஜா மான்சிங், ஓகே என் மகன் ஒரு ஆர்டர் வாங்கி வச்சிருக்கான், ஒரு ஜிஓ, கவர்மெண்ட் ஜிஓ, சென்னை, திருவள்ளுவர் அண்ட் காஞ்சிபுரம், இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லையும் ஸ்கூல் மாணவர்கள் செடி வச்சு மரம் வச்சு வளர்த்தாங்கன்னா ஒருத்தருக்கு 60 ரூபாய் கொடுப்போம். நீ எப்படி தான் போய் மினிஸ்டரை பார்த்தான்னு தெரியல, எப்படி தான் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனை பார்த்தான்னு தெரியல. அப்போ நாங்கள்லாம் வேறு விஷயத்தில் நாங்கள் பிஸியாக இருந்தோம். ஸோ அவன் எப்படி ஒரு ஆர்டர் வச்சுருக்கான், ஆனால் அதை செயல்படுத்த சரியான வழிமுறை இல்லை. அவனும் சின்ன பையன் தானே, அவனை ரொம்ப லோட் பண்ண முடியாது, ஏன்னா சாப்பாடில் தான் இப்போ ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறான். ஸோ கவர்மெண்ட் ஜிஓ, அதுக்கப்புறம் தான் எல்லோரும் ஐயோ இவன் என்னத்தையோ பண்ணிகிட்டு இருக்கான் போல் இருக்கே அப்படின்னு, என் மூத்த மகன், என் ஹஸ்பண்ட் எல்லாரும் உணர்ந்தது. ஓகே, இவனுக்கு சப்போர்ட் பண்ண இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு நினச்சது. அப்போ அந்த ஆர்டர் இன்னும் இருக்கு, அதுக்கு லைஃப் கொடுத்துடலாம், கமல் சாருக்கு நீங்கள் ஓட்டு அடிச்சிங்கன்னா அதுக்கு லைஃப் வந்துடும் தன்னால். ஓகே, ஸோ மரங்களை நடுங்க சின்ன பிள்ளைகளா, 60 ரூபாய், 25 ரூபாய் கூட இல்லை, 60 ரூபாய், அதில் எங்களுக்கு அதே 12% அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டுக்காக. மிச்சம் எல்லாம் உங்களுக்கு குட்டீஸ், லேடிஸ் சமைக்க விரும்பாத லேடிஸ், ஏன்னா சமைச்சாலும் ஃபோட்டோ எடுக்கணும், இதுவும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா தான் நாங்கள் அந்த ஃபோட்டோ எங்களுக்கு இல்லை, நாங்கள் உங்களை நம்புவோம், ஆனால் ஃபண்ட் இருக்குது, அவங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் நிறைய பேர் சொல்லிடுவாங்க, நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க எனக்கு தெரியும், அதனால எங்களுக்கு இந்த ஃபோட்டோஸே வேண்டாம், ஆனாலும் எங்கள் ரெக்கார்ட்ஸில் இருக்கும், எப்போ கேட்டாலும் எப்போ எங்கள் மேலே சந்தேகப்பட்டாலும் அதை காட்டணும். வி ஆர் ஓப்பன் பீப்புள், கோல்டு ஃபிஷ், என்ன த கோல்டு ஃபிஷ் இன் அ கிளாஸ் பவுல், அதுக்கு எங்கேயாவது ஓடிப்போய் ஒழிய முடியுமா? முடியாது, அதுதான் ஐ ஆம் கம்ஃபர்டபுள். ஓகே, ஏதாவது ஒன்றை சொல்லிட்டு ஒன்றை மறைக்க முடியுமா? முடியாது. ஓகே, ஈஸி டார்கெட், இந்த டோடோ பறவை மாதிரி யூடியூபர், ஐ கேன் டேர்ன் ஆஃப் கமெண்ட்ஸ், நோ, நல்ல கமெண்ட்ஸ், நல்ல நிறைய என் மனசை தேத்தக்கூடிய எத்தனையோ கமெண்ட்ஸ் வருது. இப்போ அரசியல் பேட் கமெண்ட்ஸ் போட தான் செய்கிறாங்க, அதுக்கு என்னுடைய ப்ரைவேட், என் மனசை பாதுகாக்கக்கூடிய என்னுடைய பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, லேடிஸ், எஸ் முரளி பாலாஜி அப்படிங்கிற பேரில் வர்ற ரத்னா டீச்சர், உடனே அதுக்கு ஒரு நான் பார்த்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளே அவங்க உடனே ஒரு குத்து விடுறாங்க, ஐ போடாது அப்படிங்காங்க. என்னுடைய மூத்த மகளாகிய ஹம்சா இருக்காங்க, அவங்க வந்து முதல் மகள், நாட் மூத்த மகள், யங் தாங்க, அவங்க ஒரு குத்து விடுறாங்க, ஐ மாரத்தை யாரும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிட்டேன்,
அந்த கமெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுறேன், ரிமூவ் தான் பண்ணுறேன். ஹைட் யூசர் ஃப்ரம் சேனல், ஸ்பாம் அது ரிப்போர்ட் பண்ணு, அதெல்லாம் பண்ணலாம். ஓகே சரி, மரம் நடுறீங்களா? மரம் நடுங்க. மரத்தடி ஸ்கூல் நடத்துவீங்களா? அது ஏன் வேலை? நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் நெல்லி கிராமத்தில் போய் விவசாய சில்ட்ரனோட போய் அது எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கு மேலே நான் பிரெயின் ஜிம் பண்ணுறேன். அது பேர், அது பிஸ்னஸ் வெஞ்சர். ஏன்னா இப்போ கமல் சார் நம்ம தமிழ்நாட்டில் ஃபுல்லாக நம்ம வந்து ப்ளே ப்ளே நான் என்கரேஜ் பண்ண போகிறேன்னு இருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே நான் வந்து சாராய கடைகளை தனியார் மயமாக்கிடுவேன். அண்டு ஒவ்வொருத்தருக்கும் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். ஓகே, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். இது எனக்கு நான் அப்படியே தவிச்சு போன ஒரு விஷயம். நிறைய பேர் கேட்பாங்க, எப்படியாவது என் ஹஸ்பண்டுடைய குடியை நிப்பாட்டு. நிறைய பேர் மேடம் நீங்கள் சொன்னதை கேட்டு குடி உண்மையிலே நிப்பாட்டிட்டேன். நீங்கள் டிவியில் பேசுனீங்க, அதை வச்சே நான் குடியை நிப்பாட்டிட்டேன். ஆனால் ரிலாக்ஸ் ஆகும். குடிகாரர்கள் என்றைக்கும் குடிகாரர்கள் தான். டயாபெட்டிக் அண்ட் என்றைக்கும் நான் டயாபெட்டிக்ஸ் தான். ஸோ அதை நான் கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் சரி பண்ண முடியும். அது மாதிரி அதாவது அடிமையானவர்களை, மதுவுக்கு அடிமையானவர்களை மீட்டு கொண்டு வரது லேசான காரியம் அல்ல. அவங்க ஐயோ நான் இது குடிக்க மாட்டேன்னு அவங்க டிசைட் பண்ணும்போதே பாதி முக்காவாசி லிவர் செத்து போயிருக்கும், மனசெல்லாம் வயிறெல்லாம் புண்பட்டு வெந்து போயிருக்கும், மூளை குழம்பி தனக்கு உண்மையாக இந்த குடிச்சிட்டு வந்து வாந்தி எடுத்துட்டு கிடந்தாலும் வீட்டில் ஜாமானை திருடி மனைவி கஷ்டப்பட்டு கொண்டு வந்த பணத்தை திருடி போய் குடிச்சிட்டு ஐயோ நான் அப்படி திருடிட்டுனேன்ட்டு அவட்டையே அடி வாங்கி அப்புறம் அவளையே கழுவி விட்டு அவளையே சோறு விட்டுவான். இப்படி இருக்க விஷயங்கள்லையும் எனக்கு இந்த குடியாரர்களை திருத்துவது எப்படின்ட்டு நான் குழம்பி போன விஷயம். ஆனால் ஈஸி, இட் இஸ் வெரி ஈஸி, இட் இஸ் ஈஸி டு சேஞ்ச் மைண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுவும் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ன்ட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப என் மனசை த்ரில் பண்ணுற விஷயங்கள். ஸோ நல்லவர்கள்லாம் கிட்டத்தட்ட ஒன்று போல தான் நினைப்பாங்க.